தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين وعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. பிள்ளைகள் கெட்டு போவதற்கு யார் காரணம்? கல்வி முறையா, வசதி வாய்ப்பா, நவீன கருவிகளா, சமுதாயமா, சமூக சூழ்நிலைகளா என்ற தலைப்பில் இங்கே கருத்தரங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைங்க கெட்டு போவதற்கு முக்கியமான காரணம் இன்றைக்கு இருக்கிற சமூக சூழ்நிலைகள் தான் என்று நான் பேச வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, இன்றைக்கு நம்ம 2023 இருக்கிறோம், 21ஆம் நூற்றாண்டு. இதற்கு முன்னால் இருந்த ஜெனரேஷனுக்கும் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. முந்தைய காலத்தில் இருந்த பிள்ளைங்களை விட இன்னைக்குள்ள பிள்ளைங்க ரொம்ப மோசமாயிட்டே வராங்க. அவங்கக்கிட்ட ஒழுக்கம் இல்லை, பேணிதல் இல்லை, நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லை, நல்ல குணங்கள் இல்லை, நல்ல பேச்சு கூட இல்லை. ஒரு உதாரணம், கிளாஸில் ஒரு பையன் முதல் பீரியட்லே தூங்கினான். டீச்சர் பார்த்துட்டாங்க, டே இப்போ தான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கு, முதல் பீரியட்லே என்னடா தூக்கம் உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் சொன்னான், காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு பல் தேய்ச்சி குளித்து அரக்க பறக்க டிஃபன் சாப்பிட்டுட்டு அம்மா கிட்ட திட்ட வாங்கிட்டு அப்பா கிட்ட கொட்டை வாங்கிட்டு 10 கிலோ ஸ்கூல் பேகை சுமக்க முடியாமல் சுமந்து கஷ்டப்பட்டு கிளாஸுக்கு வந்து உட்காந்தா நீங்கள் பாடம் நடத்துகிறேங்கிற பேரில் எங்களை தூங்க வச்சுட்டு ஏண்டா தூங்குறேன்னு கேட்டால் என்ன மிஸ் நியாயம்னு சொல்கிறான். யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிற மரியாதை கூட இன்னைக்குள்ள பிள்ளைங்கள்ட்ட இல்லாமல் போச்சு. என்ன பண்ணுறது? நடுவர் அவர்களே, பிள்ளைங்கன்னா யாரை சொல்லுங்க, உங்களையா உன்னையிலும் அப்படியா சொல்லு, மைக்கில் சொல். உன்னை தவிர எல்லாத்தையும் சொல்கிறியா? சரி, இன்னைக்குள்ள பிள்ளைங்கள்ட்ட நிறைய அறிவு இருக்குது, நிறைய ஆற்றல் இருக்குது, நிறைய திறமை இருக்குது, எதையும் சமாளிக்கிற தைரியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒழுக்கம்தான் சுத்தமாக இல்லை. ஒழுக்கம்னா என்ன, அது எந்த கடையில் கிடைக்கும்னு கேட்குற அளவுக்கு தான் இன்னைக்குள்ள பிள்ளைங்க இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன நடுவர் அவர்களே? என்ன காரணம் சொல்லுமா? என்ன காரணம்? நடுவர் அவர்களுக்கே தெரியல போல. நானே சொல்கிறேன், இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இன்றைக்கு இருக்கிற சமூக சூழ்நிலைகள் தான். அந்த அளவு இன்றைக்கு இருக்கிற சமூக சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களாம் வேற சொன்னாங்களே, நீங்க மட்டும் அவங்கள வேற சொன்னாங்க. சரி, எங்க பார்த்தாலும் அசிங்கங்களும் ஆபாசங்களும் ஒழுக்கக்கேடுகளும் நிறைஞ்ச மோசமான காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். பத்திரிக்கை திறந்தா அதில் அசிங்கம், டிவியை திறந்தா அதில் அசிங்கம். ஏன் திறக்கிறீங்க? சரி பேசு. செல்ஃபோன் எடுத்தா அதுலேயும் அசிங்கம். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே அசிங்கமான விஷயங்கள் வந்துருச்சு. சரி, வீட்டுக்குள்ளே தான் இப்படின்னு வெளியே வந்தால் அங்கே அதை விட மோசமாக இருக்குது. இப்படி எங்கே பார்த்தாலும் ஆபாசங்களும் அசிங்கங்களும் நிறைஞ்சு கிடக்குது. பிள்ளைங்களை கெடுத்து குட்டிச்சவராக்கிற அத்தனை விஷயமும் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. பிள்ளைங்கள்ட்ட நல்லதை சொல்லி அவங்கள நல்வழிப்படுத்துகிற விஷயம் 5%னா மீதி 95% அவங்கள கெடுக்கிற விஷயமாக தான் இருக்குது. அந்த அளவு ரொம்ப ரொம்ப மோசமான காலம் இந்த காலம். அன்னைக்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யத்தியா அலன்னாசி ஜமானுன் அல் காபிலு அலா ஜீனிஹி கல் காபிலி அலல் ஜம்ரு. பின்னால் ஒரு காலம் வரும், அது ரொம்ப மோசமான ஆபத்தான காலமாக இருக்கும். எந்த அளவு மோசமான ஆபத்தான காலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் மார்க்கத்தின் படி நடக்கிறது கையில் நெருப்பு கங்கா பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கையில் நெருப்பு கங்கா வச்சிட்டு இருக்கவன் எப்படி அதை உடனே கீழே போடணும்னு நினைப்பானோ அந்த மாதிரி தான் இந்த மார்க்கம் இருக்கும். மார்க்கம் சொல்கிற மாதிரி நடக்கிறது சிரமமாக இருக்கும். அல்லாஹு தாலா சொல்கிற மாதிரி நடக்கிறது சிரமமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற மாதிரி நடக்கிறது சிரமமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் ரொம்ப மோசமான காலமாக இருக்கும்னு சொன்னாங்க. அந்த மோசமான காலத்தில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். ஈமானை பாதுகாக்கிறதும் அந்த ஈமானின்படி நடக்கிறதும் ரொம்பவே போராட்டமாக இருக்குது.
இந்த மோசமான சூழ்நிலைகளால தான் நம்ம பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க. அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாகுது. அதனால என்னதான் பெற்றவங்க நல்லபடியாக வளர்த்தாலும் ஹசரத்மார்கள் புத்திமதி சொன்னாலும் இந்த மோசமான சூழ்நிலைகள் பிள்ளைங்களை கெடுத்துவிடும். எனவே நடுவர் அவர்களே, பிள்ளைகள் கெட்டு போவதற்கு முக்கியமான காரணம் இன்றைக்கு இருக்கிற சமூக சூழ்நிலைகள் தான், சமூக சூழ்நிலைகள் தான், சமூக சூழ்நிலைகள் தான் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவி தஹ்மீதா இளம் தலைமுறையினர் வழிதவர காரணம் சமூக சூழலே என்று சொல்லியிருக்கிறார். உண்மையாகவே இன்றைய சமூகம் வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எனக்கு உபதேசிங்க, சுருக்கமான முறையில் உபதேசிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு வார்த்தையும் சொன்னாங்க. முதல்ல வல் யஸ்அக பைத்துக், உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாக ஆகட்டும், தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வராதன்னாங்க. அடுத்து சொன்னாங்க அம்லிக்க அலைக்க லிசானக், உன் நாவை உன் கட்டுக்குள் வைத்துக்கொள். வபுக்கி அலா ஹத்தி அத்திக், உன் பாவத்தை இணைத்து அழுது அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேள். இந்த மூணு வார்த்தையும் அதை சொல்ல சொன்னாங்க. சுருக்கமான எல்லா விதமான மனிதவர்களிலிருந்தும் நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கான உபதேசம். அந்த அடிப்படையில் இன்றைய சமூக சூழல்தான் இந்த இளம் தலைமுறையை வழியெடுக்கிறது என்று அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக இறுதியாக, இல்லை இல்லை, இன்றைய இளம் தலைமுறையினர் வழிதவர காரணம் இன்றைய உலக கல்வி முறைதான் என்ற தலைப்பில் எஸ் புஷ்ரா ஃபாத்திமா கருத்துரையாற்றுவார்.